திருப்பாவை பாசுரம் ஏழு. பாசுரத்தின் விளக்கம். ஆனைச்சாத்தான் எனும் பறவைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து கீஸ் கீஸ் என்று எங்கும் ஒளி எழுப்புகின்றன. பேயை போன்று உறங்கும் பெண்ணே, இந்த ஓசையானது உன் செவிகளில் விழவில்லையா? வாசமுள்ள கூந்தலை உடைய ஆயர்குலத்து பெண்கள் மத்தினால் தயிர் கடையும் ஓசையும், அப்படி அவர்கள் தயிர் கடையும் போது அவர்கள் அணிந்துள்ள காசு பிறப்பு போன்ற அணிகலன்கள் ஏற்படுத்தும் கலகல எனும் ஓசையும் உன் காதில் விழவில்லையா? அந்த நாராயணன் மூர்த்தியாகிய கேசவனை நாங்கள் பாடுகிறோம். ஆயர்களுக்கெல்லாம் தலைவி என்று சொல்லிக்கொள்ளும் பெண்ணே, இந்த சப்தங்களையெல்லாம் கேட்ட பின்பும் படுக்கையில் இருந்து எழாமல் இருக்கிறாயே. அழகான ஒளி பொருந்திய மேனியை உடையவளே, கதவை திறப்பாயாக. நாம் அனைவரும் பாவை நோன்புக்கு தயாராவோம் என்று ஆயர்குலப் பெண்ணை ஆண்டாள் எழுப்புகிறாள்.